இன்னைக்கு நாம 1/2 கிலோ சிக்கன் ரெண்டு முருங்கைக்காய் யூஸ் பண்ணி சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டன்ல ஆல் பட்டன் அமுக்கிங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு அடுப்புல வாணல எடுத்து வச்சிட்டு 100 கிராம் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், பட்டை 3, கிராம்பு 3, ஏலக்காய் 2, ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ நல்லா வேடக்கோழி சிக்கன் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம வீட்லேயே கோழி வளர்க்குறதுனால நம்ம இங்கேயே ஒரு சின்னதாக ஒரு கோழியை பிடிச்சிக்கிட்டோம். சிக்கன் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், சிக்கன் மசாலா அதாவது கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 100 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கோம், அதே அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனில் முருங்கைக்காய் போட்டு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அருமையான சிக்கன் அண்டு முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.